ஆன்மீக வளர்ச்சிக்காக 41 நாள் தியான பயிற்சி என்ற நிகழ்ச்சிக்கு பிஎம்சி தமிழ் நேயர்களையும் மற்றும் பிரமிட் ஆசான்களையும் வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்து மேல ஆன்ம தியானம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற இந்த ஆன்ம தியானத்துடைய தலைப்பு என்னன்னாக்க, நாம் ஏன் மூச்சு மேல் கவனம் செலுத்தணும், Why we must observe breath. மூச்சு மேல் மட்டும்தான் ஏன் கவனம் செலுத்தணும் என்ற விஷயத்து மேல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு சொல்ல ஒரு வார்த்தை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 41 நாள் மண்டே டு சாட்டர்டே இருக்கும். சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் என்னன்னாக்கா நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேள்வி பதில் செக்ஷன் கூட இருக்கும். முதல்ல இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு மியூசிக் வரும், அதுக்கு பிறகு கேள்வி பதில். என்னென்ன கேள்விகள் இருக்கா உங்களுக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த யூடியூப் சாட்டில் போட்டுருங்க, அதை நாங்கள் படிச்சுக்கிட்டு அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் கூறுவோம். ஓகே, இதை மீட்டர் முடிஞ்ச பிறகு நீங்கள் சாட்டில் போடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு போகிற தலைப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக நம்ம இந்த மூச்சு மேல் கவனத்தை செலுத்துகிறோம். இது ரொம்ப 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 இந்த நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அஸ்திவாரம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அஸ்திவாரம். பில்டிங்கை நம்ம கட்டினாலே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய பில்டிங்காக கட்டிடலாம் நம்ம. ஸோ ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இல்லைனாக்கா பில்டிங் மேலே கட்ட கட்ட என்ன ஆகும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, அது ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இந்த கேள்விகள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெடிடேஷன் போகிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ தியானத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் அவங்க ஒரு தெரிஞ்ச முறையில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நினை வச்சுக்கணும், தியானம் அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிற மாதிரி பூஜை பண்ணுறதோ இல்லாட்டி ஜபம் பண்ணுறதோ இல்லாட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறதோ இது கிடையாதுங்க. தியானம் பண்ணுறதுக்கு எந்த வழியில் நீங்கள் போனாலும் நிறைய வழிகள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச வழியை அவங்க சொல்கிறாங்க. நீ எந்த வழியில் போனாலும் ஒரு நிலைமையை போய் சேர்ந்து அடையணும், அந்த நிலைமையில போய் சேர்ந்து அடையலைனாக்க நீங்கள் தியானத்துக்கு நடுவில் நீங்கள் தியானத்துக்கு உள்ள நீங்கள் வாசக்கால நீங்கள் அடி வைக்க முடியாது, தியானத்துக்குள் நுழைய முடியாது. நீங்கள் வேற எதுவும் பண்ணியா இருப்பீங்க ஆனால் தியானமாக இருக்காது. ஓகே, அந்த நிலைமையெல்லாம் என்னன்னாக்க எண்ணமற்ற நிலைமை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. எண்ணமற்ற நிலைமைக்கு எப்படி போய் சேர்றீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றீங்களோ, அப்போ நீங்கள் தியானத்துக்குள்ள நுழையிறீங்க அர்த்தம். அதுலேயும் நீங்கள் தியானத்தில் இல்லைங்க, வேற எங்கேயும் இருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குமே என்னன்னா 24 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ டைம் இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு எல்லாருக்குமே எக்கச்சக்கமாக வேலை வேற இருக்கு. என்ன பண்ணுறோம் நம்ம 24 மணி சமயத்தை, 24 மணி நேரம் நம்ம அதிக சம்பளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அது பொழுதுபோக்கு, நிறைய டிவி பார்க்கறது, இது டிவி சினிமா போகிறது, இந்த மாதிரி இல்லை நேரம் போயிட்டு மேல வெளியில் போயிட்டு ஹோட்டலில் கீட்டில் சாப்பிட்றது, இல்லை ஒரு வேலையில் நினைக்க அட்டடிக்கிறது, அதுவும் அதுக்கும் போனப்ப டைம் இருக்குன்னா தூங்கிறது சோபரியாக இதை நாங்கள் பண்ணுறோம் இல்லையா. அதிகபட்சம் நம்ம சமயத்தை என்ன பண்ணுறோம், 24 மணி நேரத்தில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மிச்ச சமயத்தில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி போடுறது. ஸோ இப்போ தியானம் பண்ணுறதுக்கு சமயமே இல்லைங்க யாருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க தியானம் பண்ணலான்ட்டு, எவ்வளோ 1008 சாக்கு சொல்லுவாங்க தியானத்துக்கு மட்டும் வரத்துக்கு, அதுக்கு மட்டும் சமயம் இருக்காது 24 மணி நேரத்தில், மற்ற எல்லா பண்ணதும் சமயம் இருக்கும் இல்லையா. அதனால ரொம்ப கம்மியான சமயத்தில் அதிகமான பலன் தர்ற ஒரு பயிற்சியை நம்ம கண்டுபிடிச்சி அதை பிடிச்சிக்கணாக்கா நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ சீக்கிரமாக தியான நிலைமைக்கு போயிடலாம், சமயம் கிடையாது இல்லையா. அதனால் இப்போ நிறைய நான் சொல்ல நிறைய வழிகள் இருக்கு சொன்னேன், எந்த வழியில் நீங்கள் போனாலும் கடைசியில் எந்த மாதிரி நிலைமைக்கு எப்போ வர போகிறீங்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வழிகள் நான் பேர் எதுவும் சொல்ல விரும்பலை, ஆனால் நீங்கள் எந்த வழியில் நீங்கள் போனாலும் கடைசியில் அதில் அந்த 4 வகையில் சேருங்க, வந்து 4 டைப்ஸ் 4 வகையில் போய் சேர்ந்து முடியும்.
முதல் வகை என்னன்னாக்க, முதல் ரகம் என்னக்க, வெளிப்பக்கம் பார்க்கறது, அது முதல் ரகம். அப்புறம் இரண்டாவது ரகம், இரண்டாவது வகை என்னக்க, வெளிப்பக்கம் கேட்கறது. இந்த மாதிரிதான் ஒரு தியானம் பண்ற முறை. நீங்க எந்த முறையில நீங்க போனாலும் இந்த மாதிரிதான், இந்த 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 மாதிரிதான் வருவது. அப்புறம் உள்பக்கம் பார்க்கறது, உள்பக்கம் கேட்கறது. பத்தி நாலு முறைகள், நாலு விதங்கள், நாலு விதானங்கள். நீ எந்த தியான பயிற்சி நீங்க எடுத்தா கூட, யார் சொன்னது எடுத்தா கூட, இந்த நாளில் வந்துவிடும். இது தாண்டி விட போகாது. நீங்க பாத்தீங்கன்னாக்க ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எந்த வகையில போனா என்ன ஆகும்ட்டு, எப்படி நம்ம நம்ம தியான வகை எப்படி ரொம்ப அதுக்கான எப்படி அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம அந்த நிலைமைக்கு போறதுக்கு உதவுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வெளில பாக்குறது, வெளில பாக்குறதுனாக்க நம்ம கண்ணு திறந்து தான் பார்க்கணும் இல்லையா. கண்ணு திறந்து பார்த்துப்போம், ஏதோ ஒரு சோத்து மேல ஒரு புள்ளி, இல்லாட்டி ஒரு சின்ன விளக்கு மெழுகுவத்தி ஏற்றிட்டு அதையே பாட்டா இருக்குது. அதை பாட்டியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும், முதல்ல உங்களுக்கு சுத்தமா இருக்கிற எல்லா தெரியும், எல்லா பொருளும் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளுக்கு அப்படி கண்ணை திறந்து அப்படி பாட்டியா இருப்பீங்க, அந்த புள்ளியா பாட்டியா இருப்பீங்க. பார்க்க 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 என்ன இருக்கு, பக்கத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் நிதானம் மறைய ஆரம்பிச்சிருக்கு. கண்ணை திறந்துருப்பீங்க, நினைவு வச்சுக்கணும். திருப்பி அப்படியே நம்ம பயிற்சி செஞ்சீங்கனாக்க அந்த புள்ளி மட்டும் தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. புள்ளி நீங்க அப்படியே கண்டினியூஸா நீங்க விழா முயற்சி பண்ணிட்டு இருந்தாக்க அந்த புள்ளி கூட தெரியாது, இதை அந்த மெழுகுவத்தி அந்த அந்த வெளிச்சம் கூட தெரியாது, கண்ணு திறந்துருப்போம். ஸோ அப்ப நம்ம என்ன நிலைமையில இருப்போம்னாக்க, அதுதான் என்ன மட்டும் நிலைமை பார்த்தீங்களா. கண்ணு திறந்து கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அதுதான் என்ன மட்டும் நிலைமை. ஓகே, இப்ப அந்த அந்த அபியாசம் நம்ம பண்ணலாம். பண்ண என்ன ஆகும்னாக்க, யாராவது குடுக்கல வந்தா நினைச்சோங்களேன், நம்ம எப்படி மெழுகுவத்தி வச்சிருப்போம், இல்ல சேத்து மேல ஒரு புள்ளி வச்சிருப்போம், அது பாட்டியா இருப்போம், திடீர்னு குடுக்கல வந்தானாக்க நம்மளுடைய கவனம் கலைஞ்சி போயிடும் இல்லையா. அந்த பாக்குறதுல திருப்பி யார் வந்தாங்க பார்த்து அவங்கள பேசுறத இதை பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப என்ன நடக்கிறது, நம்ம திருப்பி ஜான நிலைமைக்கு போகணும்னாக்க, திருப்பி அவங்க எல்லாம் போன பிறகு டிஸ்டர்பன்ஸ்ல போன பிறகு அப்படியே திருப்பி அந்த புளிய மெழுகு வச்சு பாட்டியா இருக்க வேண்டி எவ்வளவு சமயம் வேஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா. அதனால வெளிப்புறம் பாக்குற அந்த அந்த விதியை நீங்க கடன் பிடிச்சீங்கனாக்க நம்மளுக்கு ரொம்ப சமயம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன, நம்ம சமயம் ரொம்ப கம்மியா இருக்கு, கம்மியான சமயத்துல அதிகமான பலன் தர ஒரு அபியாசத்தை பிடிக்கணும்ட்டு. அதனால இது இதுல இந்த வழியில நீங்க போனீங்கனாக்கா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வெளிப்பக்கம் கேட்கறது, ஒரு நல்ல பாட்டு கேட்கறது, கிளீனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூட்டிஃபுல் பாட்டு இசை அதை கேட்க வேண்டிய கேட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு எல்லா சத்தங்களும் கேட்கும், வெளிப்பக்கம் சத்தங்கள்லாம் கேட்கும். அந்த இசையிலே நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னாக்க நிதானமா 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 வெளியில இருக்க சத்தங்களை நம்மளுக்கு கேட்காது. அப்புறம் குடும்ப நேரம் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னாக்க நம்ம காதுல வச்சுட்டு கேட்கறோம் இல்லையா, அந்த சத்தம் கூட கேட்காதுங்க. இல்லை வெளிப்புறமா வச்சு கேட்டாலும் அது கூட கேட்காது. நம்ம கால் திறந்திருக்கும், கண் திறந்திருக்கும் அப்படியே நம்ம, இல்லை கண்ணை முடிந்தாலும் கண்ணை திறந்திருந்தாலும் நீங்கள் அப்படியே மயங்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த நிலைமை இருப்பீங்க, நீங்கள் கேட்குற சத்தம் கூட கேட்காதுங்க, நீங்கள் என்ன மட்டும் நிலைமை இருப்பீங்க. ஆனால் இதுக்கு என்ன ஆகும், இந்த வழியில் போனால் என்ன ஆகும், திடீர்னு ஒரு காலிங் பெல் அடித்தாங்க யாராவது, இல்லை ஒரு மொபைல் அடிச்சது, இல்லை வேற யாராவது கூப்பிட்டாங்க, இல்லை சமையல் குக்கரை சத்தம் போட்டு இருக்கு, இந்த மாதிரி சத்தங்களை வரும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு அது மேலே கவனம் செலுத்த முடியாது, நம்ம கவனம் செய்திடும். திருப்பி நம்ம தியான நிலைக்கு போறதுக்கு திருப்பி நம்ம பயிற்சி போனோம், அப்போ எவ்வளோ சமயம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால வெளிப்புறம் பார்க்கறது, வெளிப்புறம் கேட்கறது நம்மளுக்கு சமயத்தை அனவசியமாக வீணாக்கிறது. அதனால் அந்த பயிற்சி அந்த விதமாக நீங்கள் போனீங்கனாக்க உங்களுக்கு சமயம் கற்றுக்க முடியாதுனாக்க உங்கள் இஷ்டங்க. ஆனால் இப்போ யாருக்கு சமயம் கிடையாது, நான் முதலே சொன்னாங்க. அதனால இது ரெண்டும் ஒதுக்கி வச்சிட வேண்டியதுதான். அப்புறம் உள்பக்கம் பார்க்கறது, உள்பக்கம் என்னாச்சு, உலகத்தோட சம்மந்தம் கிடையாது, கண்ண முடியாச்சு. உள்பக்கம் பார்க்கறதுனாக்க நம்ம உடம்புக்குள்ளதான் நம்ம ஏதாவது பார்க்கணும், பாவனை பண்ணிக்கணும் பார்க்குற மாதிரி. உடம்புல நிறைய அங்கங்கள் இருக்கு இல்லையா, நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நெஞ்ச பார்க்குற மாதிரி நினைக்கிறது இல்லையா, அதே மாதிரி இல்லை நம்ம லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு, நுரையீரல்கள் இருக்கு, ஓகே, அப்புறம் வந்து கண் இருக்கு, மூக்கு இருக்கு, நிறைய அங்கங்கள் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல. ஸோ ஏதோ ஒரு அங்கங்கள் நம்ம பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம கண்ணை மூடி அதை பற்றி சிந்தனை பண்ணுறோம்.
समय वेस्ट चांस अधिक उमय உள்பக்கம் பாக்குற சமயம் நெஞ்சே பா டப் 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 சஸ்கோ வெச்சு பாத்துறோம் ரொம்ப நேரம் கவனிச்சிக்கிறேன் லப் டப் லப் கேட்டே இருக்கும் அதுக்கு பிறகு அதுவும் கேட்காது அப்ப என்ன நேரமே இருப்பீங்க என்னமே நேரமே அதே மாதிரி உள்பக்கம் பாக்குறது நெஞ்சே நீங்க பாக்குறீங்க இதயத்தை நீங்க பாக்குறீங்க அதே பாட்டே இருப்பீங்க கவனம் செலுத்தாத பார்க்க முடியாக இதே பாக்குற அந்த அந்த திருஷ்யம் கூட சதறிடும் ஆனா அதே நேரமே இருப்பீங்க அப்ப என்னமே நேரமே ஆனா இதுல வரதுக்கு ரொம்ப சமயம் ஆகுங்க வேஸ்ட் ஆகும் அதனால உள்பக்கம் பாக்குறது கேக்குறது வெளிப்பக்கம் பாக்குறது கேக்குறத கொஞ்சம் உயர்ந்தது தான் அது சந்தேகம் கிடையாது ஆனா இதுலயே டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் நம்ம ஒண்ணு பிரேரணை கிடையாது ஆக மொத்தத்துல நம்ம எனமெட்ல போறதுக்கு வேற என்ன சாதனம் இருக்கு நமக்கு வெளியகத்தோட தொடர்பு வச்சு கூடாது அதனால உள்பக்கம் தான் நம்ம பயணம் செய்யணும் அது சந்தேகம் கிடையாது அத கண்ண மூடி சார் யாரால கண்ண மூடி தான் உட்கார்ந்திருப்பீங்க கண்ண முடியாது கண்ண மூடி வெளிய உலகத்தோட நம்ம தொடர்பு இல்ல கண்ண மூடி உள்ள நடக்கிறத நம்ம கவனிக்கணும் பாத்தீங்களா இப்ப உள்ள நடக்கிறது பாக்குறது உள்ள நடக்கிறது கேக்குறது இது ரெண்டுத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கு அதனால உள்ள நடக்கிறது கவனிக்கணும் பாத்தீங்களா இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா கொஞ்சம் வெச்சாசம் இருக்கு கவனிக்கணும் உள்ள நடக்கிறத யார் கவனிப்பாங்க மனம் கவனிக்கும் இல்லையா எண்ணமிட்டாலும் போறதுக்கு எண்ணங்கள் யார் வைப்பாங்க மனதான் வைக்கும் சோ எண்ணமிட்டாலும் போறதுக்கு அர்த்தம் என்ன மனதா இருக்க எண்ணங்கள் கம்மி ஆயிடணும் எண்ணமே இல்லாத அளவுக்கு போயிடணும் அப்ப மனதை சாந்தமா வைக்கணும் அதான் எண்ணமிட்ட நம்ம இல்லையா அது வைக்கிறதுக்கு உள்பக்கமா நம்ம பயணம் செய்யறோம் அதனால உள்ள நடக்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள் உள்ள நிறைய காரியங்கள் நடக்கிறதுங்க மூன்று வார்த்தைகள் இருக்கு கர்த்தா கர்ம கிரியா கர்த்தானக்க வேலை செய்யறவன் கர்மானக்க செய்யற வேலை கிரியானக்க அந்த செய்யற வேலை முடிஞ்சு போச்சுன்னா அது கிரியா சொல்லுவோம் இப்ப ஜான கிளாஸுக்கு போகணும் சென்டருக்கு போகணும் யார் நினைச்சாங்க கரெக்டா நான் தான் நினைச்சேன் போன நினைச்ச உடனே உடனே ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் ஸோ நான் நினைச்சதுல இருந்து கிளம்பறி கிளம்பி அங்க போய் சேர வரலையும் அது கர்மா காரணம் நடக்கிறது இல்லையா ஸோ அங்க போய் சேர்ந்தாச்சு ஜான கிளாஸுக்கு ஜான சென்டருக்கு போய் சேர்ந்தாச்சு சேர்ந்த பிறகு வண்டி பார்க் பண்ணி சென்டர் உள்ள உட்காந்து ஜான பண்ணா தொடங்கிட்டோம் அந்த சென்டர்ல என்ன நடக்கிறதோ அது பத்த அது பிரகாரம் நம்ம பண்றோம் அப்ப என்னாச்சு கர்மா முடிஞ்சு போச்சு அதாவது தியான சென்டருக்கு போய் போற வழி அது நடக்கிற காரியம் முடிஞ்சு போச்சு அது கிரியா ஆயிடுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய கிரியைகள் நடக்கிறதுங்க ஏன்னா உள்பக்கம் தான் நம்ம கவனம் செலுத்தணும் சொல்லியாச்சு நினைச்சுக்கணும் இல்லையா ஸோ நிறைய கிரியா நடக்கிறது என்னென்ன கிரியா நடக்கிறது ஜீரணக்கிரியா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும் நம்ம கரெக்டாக கிடையாது கரெக்டாக நம்ம கரெக்டான நம்ம மனசுல செய்யணும் தியான கிளாஸுக்கு போனா யார் நினைச்சாங்க மனதான் நினைச்சது இல்லையா இங்க ஜீரணக்கிரியா மனசொலி நடக்கிறது இல்லையா நீங்க என்ன சாப்பிட்டாலும் உள்ள அது ஆட்டோமேட்டிக்கா ஜீரணம் ஆயிடும்
ஜீரணக்கிரியாச்சு மனசுல நடக்கல அதனால அது கிரியா சொல்லிருக்கோம் ஜீரண கிரியா யார் சொல்லி நடக்கிறதுங்க இதெல்லாம் நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல் அதான் ஆன்மா சொல்லுவோம் இல்லையா அது சொல்லிதான் நடக்கிறது இல்லையா இப்ப ஜீரணக்கிரியா அதே மாதிரி விசர்ஜக்கிரியா விசர்ஜக்கிரியானாக்க வெளியேற்றுறது கழிவுல வெளியேற்றுறோம் நம்ம யூரின் லெட்டின் பாஸ் பண்றோம் இல்லையா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது மனசுல நடக்கிறது இல்லையே தானே நடக்கிறது இல்லையா அதே மாதிரி ரத்தோட்டம் ரத்தோட்டம் பாருங்க கால் நகத்துல இருந்து தலைமுடி கரைச்ச வழியே ரத்தம் ஓயிட்டே இருக்கு நிறைய நாளங்கள்ல அது மனசுல நடக்கிறது இல்லையே தானே நடக்கிறது யார் சொல்லி நடக்கிறது உள்ள இருக்கிற ஆன்மா அதான் நம்ம ஆற்றம் சொல்றோம் இல்லையா அது சொல்லி நடக்கிறது இல்லையா மனசுல நடக்கிறது அதே மாதிரி நாடிமண்டல வியவஸ்தா அதாவது நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம மூளையில இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது ஆணையெல்லாம் வருது எல்லா உடம்புக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு கால தூக்கு கை தூக்கு இங்க போ அங்க போய் இதை போய் செய் அசை அதெல்லாம் நம்மளால மனசுலயே நடக்கிறது இல்லையே தானே நடக்கிறது சரிங்களா அதே மாதிரி நம்ம சுவாசம் நம்ம காத்து உள்ள எடுக்கிறோம் வெளில விடுறோம் அது கூட சுவாச கிரியா அதுவும் மனசுல நடக்கிறது மனசொல்லியா காத்து உள்ள எடுக்கிறோம் வெளில விடுறோம் மனசொல்லி நடந்த என்ன அவங்க எப்ப சிந்திச்சு பாத்தீங்களா மனசொல்லி நடந்த சுவாச கிரியா மனசொல்லி நடக்க ஆரம்பிச்சாக்க உள்ள எழு வெளியில விடு உள்ள எழு வெளியில விடு இது இது மனசொல்லி நடந்திருக்க என்ன தெரியுமா நம்ம வேற எந்த வேலையும் பண்ண முடியாது மன சொல்லிட்டே இருக்கணும் நீங்க தூங்குனீங்க யார் சொல்லுவாங்க காத்து உள்ள எழு வெளியில விடு மூச்சு உடைய உள்ள விடு உள்ள எழு யார் சொல்லுவாங்க நீங்க தூங்கினா எழுந்திருக்க மாட்டீங்க அதனால்தான் இந்த மாதிரி கிரியாக்கள் ஜீர்ண கிரியா விசர்ஜ கிரியா சுவாச கிரியா அப்புறம் வந்து நாடிமண்டல வியவஸ்த கிரியா ரத்தோட்டம் நெஞ்சு அழுத்தம் லஞ்சு லப்டாப் அடிச்சுக்கலையா யார் சொல்லு மனம் சொல்லி நடக்கிறது இல்லையே ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியாக்கள் நடக்கிறதுங்க நம்ம உடம்புல நம்ம சொல்லாத நம்ம கரெக்டாக கிடையாது ஸோ மனதோட இந்த கிரியாவை கவனிக்க சொல்லலாம் மனம் அந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யும் மனம் ஏன்னா கண்ண முடியாச்சு உலகம் வெளியே உள்ள தூரத்துற முடியாது உள்ளடக்கிற காரியங்கள் உள்ளடக்கிற காரியங்கள் நம்ம நெஞ்சு அப்டேப் நம்ம கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இந்த பல்ஸ் நாடி நம்ம கவனிக்க முடியாது சொல்லிட்டோம் ஆனா இந்த கிரியாக்கள் நம்ம கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்ப ஜீரணக்கிரைக்கு வாங்க ஜீரணக்கிரை உள்ள போட்டவனே கிட்ட கிடக்க நடந்துருவது அது மனதார கவனிச்சு உணர முடியுமா ஓ நான் இப்ப இட்லி சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிட்டேன் இப்போ இட்லி சாம்பார் உள்ள போயிருக்கு இட்லி சாம்பார் மிக்ஸ் ஆயிடுச்சு ஜீரணமாகறதுக்கு உள்ள வயிற்றுக்குள்ள அந்த ரசாயனங்கள்லாம் வருது கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் மிக்ஸ் ஆகுது நான் இப்போ நிதானமாக அங்கேருந்து சிறுகுடலுக்கு போடுறது அங்கேருந்து அந்த லிவர்லேருந்து பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் வருது இதெல்லாம் நம்மளால மனதால உணர முடியுமா கவனிக்க முடியுமா உணர முடியுமா முடியாது இல்லையா அதனால ஜீரணக்கிரியா ஒதுக்கி வச்சாச்சு அதே மாதிரி விசர்ஜ கிரியா எல்லாம் நம்ம என்ன உள்ள போட்டோமோ எல்லாம் ஜீரணமான பிறகு சிறுகுள்ள எல்லாம் ஜூஸ் எல்லாம் ரத்தமாக மாறிடுறது பெருங்குள்ள லெட்டினா மாறிடுறது அப்புறம் கிட்னில ஃபில்டர் ஆகி யூரினா மாறிடுறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்குது விசர்ஜ கிரியா அதுவும் மனசுல நடக்கல ஆனால் அதை கவனிக்க முடியுது ஓ இவ்வளோ சாப்பாடுலேருந்து இவ்வளோதான் மலம் ஆச்சு இவ்வளோதான் மூத்திரம் ஆச்சு உணர முடியுமா மனதால உணரவே முடியாது அதனால விசர்ஜிக்க ஒதுக்கியாச்சு அதே மாதிரி லப்டப் இதில் நெஞ்சு அழுத்தம் அது அதையும் நம்மளால் எவ்வளோ கவனிக்க முடியும் ப்ராக்டிக்கலாக கவனிக்க முடியும் அதுவும் ஒதுக்கி வச்சது உணர முடியாது கவனிக்க முடிஞ்சாலும் உணர முடியாது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது பல்ஸ் இதுவும் ப்ராக்டிக்கலாக முடியாது எத்தனை மணி நேரம் இப்படி உட்காந்துருக்கும் நாடி பார்க்கறதுக்கு அதுவும் ப்ராக்டிக்கலாக முடியாது அதே மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம மைண்டில் நிறைய ஆணைகள்லாம் வருது இல்லையா இந்த உடம்புல இது இன்சி ஆசையான்ட்டு அதுவும் நம்ம மனதால் வந்து கவனிக்க முடியாது உணர முடியாது பார்த்தீங்களா ஸோ அதனால ஜீர்ணக்கிரியா விசர்ஜ கிரியா ரத்தோட்டம் இதுவும் கவனிக்க முடியாது ரத்த கால் நகத்துலேருந்து தலை முடி வலி ரத்தம் ஓடிட்டே இருக்கு கவனிக்க முடியுமா மண்ணால் உணர முடியுமா ஓ இது மாதிரி வரது வந்துட்டு ரத்த ஓட்ட ரத்தோட்ட கிரியா அந்த நெஞ்சு அழுத்த லப்டப் லப் அது பல்ஸ் அப்புறம் வந்து நாடி மண்டலத்துல வர்ற ஆணைகள் இது எதுவுமே கவனிக்க முடியாதுங்க அதெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு வச்சிருக்கிறது என்ன சுவாச கிரியா இப்ப நம்ம சுவாசத்தை உள்ள எழுக்கிறோம் வெளியில விடுறோம் அந்த உணர்ச்சி நம்மளுக்கு இருக்கா இல்லையா சோ மனம் அதை கவனிக்க முடியும் சோ அந்த மாதிரி நம்ம மூச்சு மேல் கவனத்துக்கு வர்றவங்க இப்ப மனம் என்ன பண்றது இப்ப நீங்க சொல்லுங்க மனதுக்கு வந்து ஏதாவது ரூபம் இருக்கா ரூபம் இருந்தாக்கா இந்த மாதிரி இருக்கு சுவாசம் அப்படின்ட்டு நம்ம
உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது. அதனால மனம் மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. தியானத்தை என்ன சொல்றாங்க, நீங்க எந்த விதமான கடவுள் மார்களையும் நீங்க வணங்கக்கூடாது, அதாவது கற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த நாம ஜபம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, கடவுள் மார்கள ரூபத்தை வெங்கடேஸ்வரம் பிடிக்கும், அப்படியே நான் வெங்கடேஸ்வரம் பண்ண அப்படியே கண்ண மூடி அப்படியே கற்பனை பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா, பண்ணலாம் இல்லையா, ஏன் பண்ணக்கூடாது? வெங்கடேஸ்வரமால் நம்ம முதல்ல பார்ப்போம், அப்புறம் வெங்கடேஸ்வரமா போயிட்டு திடீர் சிவபெருமான் ஒருவர் வந்த பிறகு நான் வெங்கடேஸ்வரமான மேலே தான் நான் கவனத்தை வச்சிருக்கேன், சிவபெருமான் ஏன் வந்தாரு, நான் அவர் கூப்பிடலையே, என்ன நடக்கிறதுங்க, சிவபெருமானா வெங்கடேஸ்வரமான நல்லவரா கெட்டவரா நான் கூப்பிட்டானே இல்லையா, அது கிடையாது பிரச்சனைங்க, மன வேசையாது. அதே மாதிரி இந்த விதம் மந்திரஜபம் பண்ணக்கூடாது. ஓம் நம சிவாய, நான் சிவபெருமானுடைய மந்திரத்தை நான் ஜெபிக்கிறேன், ஓம் நம சிவா ஓம் நம சிவா வந்துட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் ஆன பிறகு கண்ண மூடி திருப்பி வந்த வந்த பிறகு கொஞ்சம் சமயம் ஆன பிறகு அது திடீர்னு ஓம் நமோ நாராயண மாறு. ஏன்னா மனதுக்கு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க, ரூபம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாமம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மனது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனம் வந்து ஒரே ஒரே வேலை செய்ய சொன்னாக்க செய்யாதுங்க, அதுக்கு மாற்றம் வேணும். அதுக்கு மாற்றம் யாரு யார் கொடுக்குறாங்க, நம்ம உடல் தான் கொடுக்குறது, நம்ம பஞ்சேந்திரியங்கள் ஜானேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அதான் மனதுக்கு கண்டினியூஸா மாற்றம் கொடுத்தா இருக்கு. மனம் ஜாலியா சொல்லிட்டே இருக்கும், இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க, காது காது வழியா கேட்கறதுக்கு யாரும், கண் வழியா பாக்குறதுக்கு யாரும், மூக்கு வழியா வாசனைக்கானும், நாக்கு வழியா ருசிக்கானும், அப்புறம் சர்ம வழியா நம்ம தோல் வழியா நம்ம ஸ்பர்சிக்கானும், அதே மாதிரி காலு காலு கை இதெல்லாம் கர்மா பண்றது இல்லையா, வேலை பண்றது காலு கை, பேசும்போது வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வரும்போது அது கர்மேந்திரியம். அதே மாதிரி மலமூத்திரங்கள் நம்ம விசர்ஜனம் பண்றோம் இல்லையா, அது அந்த அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள். இதெல்லாம் சமாச்சாரம் வந்து இருக்கும், மன கேட்டா இருக்கும், மன குஷியா இருக்கும், மன சொல்லிட்டா இருக்கும், இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க, மன வேலை பண்ணிட்டே இருக்கும், மன குஷியா இருக்கும். இப்போ இங்க மன சொல்லாத ஒரு செயல் அதான் கிரியான்னு சொல்லிட்டோம் நம்ம, அதை கவனிக்கிறோம். மத்த எதுவும் கவனிக்க முடியாது, மத்த எதுவும் உணர முடியாது, அதனால கவனிக்க முடியாது. சுவாசம் நம்ம மூச்சு வாங்குறோம் உடுறோன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது, நம்ம உணர முடியும், அதனால மூச்சு மேல கவனம் இருக்க சொல்றோம். இப்ப இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான், நம்மளுக்கு நம்மளுடைய தலைப்பு தலைப்புக்கு ஏன் மூச்சு மேல் கவனம் வைக்கிறோம். ஸோ மூச்சு மேல் கவனம் வைக்கிறீங்க, நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், இது இதெல்லாம் கிரியா, சுவாச கிரியா, மனசு சொல்லி நடக்கல, ஆனா மனதை என்ன சொல்றோம், மூச்சு மேல் கவனம் வை அப்படி மனதை நம்ம புத்தியோட கமெண்ட் பண்றோம். புத்தி என்ன, புத்தி நிர்ணயம் பண்றது, அதாவது முடிவெடுக்கிறது, முடி புத்தியோட முடிவு எடுத்துட்டு நீ மூச்சை தான் கவனிக்கிறோம். மனம் என்ன செய்யும், சிந்தனை பண்ண ஆரம்பிக்கும். சிந்தனை பண்ண ஆரம்பிச்சது நம்ம என்ன பண்ணோம், மனதை கட்டி போட்டு எடுத்துட்டு வந்து புத்தியோட நீ மூச்சை கவனி, திரும்பி மனம் என்ன பண்ணும், ஓகே வேற ஏதோ ஒரு யோசனை ஓட ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பிச்சு திருப்பி நம்ம புத்தியை பயன்படுத்தி திருப்பி மனதை எடுத்து வச்சு மூச்சை கவனி. இந்த மாதிரி இதனை பண்றோம், மூச்சை மேல் கவனம்ன்றது இல்லையா. இப்ப எப்ப ஆனா மூச்சை காட்டு வந்து மனசு நடக்கல, சுவாசக்கிரியான்னு சொல்லிட்டாச்சு இல்லையா. சோ எத்தனை மணி நேரம் கவனிக்காத எந்த விஷயமாவது நம்ம நம்மளுடைய வார்த்தை கேட்கறவங்களும் இல்லை, நம்ம சொல்றபடி பண்றவங்களும் இல்லை அப்படின்னாக்க உங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம காதலையே கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம சொல்றது செய்ய மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி நிலைமை நீங்க இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே நிலைமை இப்ப நம்மளுடைய மனதுக்கு வருதுங்க, மூச்சு காட்டுற மன சொல்லி நடக்கல, மற்றெல்லாம் நடந்திருக்கு, அதாவது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் உடம்பெல்லாம் மனசு சொல்லி நடக்கிறது, ஆனா மூச்சு காட்டு நடக்கல, ஆனா மூச்சு காட்டு நம்ம புத்தியை பயன்படுத்தி மனதை வச்சு மூச்சு மேல கவனம் பண்ணி மனம் கொஞ்சம் நேரம் கவனிக்கணும், நம்ம திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடும், நம்ம புத்தியை பயன்படுத்தி திருப்பி எடுத்து மனது மூச்சு மேல கவனம் பண்ணி இந்த அபியாசம் பண்ணிட்டே பண்ணும். பண்ண 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 என்ன ஆகும், என்ன இது மனம் நான் என்ன சொன்னாலும் இருக்க மூச்சு காட்டு கேட்க மாட்டேன், முதல்ல என்ன சொல்லும், நீ முதல்ல எந்திரிப்பா, ஜானத்துக்கு வராது, அதனாலதான் நிறைய பேர் ஜானத்துக்கு வரமாட்டாங்க, ஜானத்துக்கு வராத பண்ணிடும் மனம், ஏன்னா மனதுக்கு தெரியும் தான் சொல்ற பேச்சு கேட்கறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அதனால ஜானத்துக்கு வரக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப முடிவு எடுத்துட்டு ஜானத்துக்கு வந்து உட்கார்ந்தாச்சு, கண்ண முடியாச்சு, எல்லாம் உருவத்தோட துறப்பில் போயிடுச்சு, அப்ப நம்ம மூச்சு மேல கவனம் சொன்னாக்க மூச்சு மனம் என்ன செய்யும், யோசனை பண்ண ஆரம்பிக்கும், யோசனை உடனே மூச்சு நம்ம புத்தியை பயன்படுத்தி மூச்சு மேல கவனம் போய் மனம் ஓடும், குளிச்சு எடுத்து வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க மூச்சை காட்டுக்கு ரூபம் கிடையாது, அதே மாதிரி பேர் கிடையாது,
நாமம் கிடையாது ரூபம் கிடையாது. நாம ரூபம் இருந்தாலும் ஓகே வெங்கடேஸ்வரர் பார்த்துக்கலாம் இல்லாட்டி ஓம் நமஸ்தே சொல்லலாம் இந்த மாதிரி நடக்கலாம் கிடையாது. பார்த்தீங்களா உள்ள நடக்கிறது இது பார்க்கவும் முடியாது கேட்கவும் முடியாது. மூச்சு காற்றை பார்க்க முடியுமா? ரூபம் கிடையாது. மூச்சு காற்றை கேட்க முடியுமா? அதுக்கு சப்தம் கிடையாது. பார்த்தீங்களா ஸோ இது உள்ள பார்க்கறது கேட்கறதோட கொஞ்சம் அதிகம் இன்னும் அதிகமாக போயிருந்தது. அதனாலதான் மூச்சு மேலே இங்க கவனத்தை வச்சிங்கனாக்க மூச்சு காற்றுக்கு உருவம் கிடையாது நாமம் கிடையாது எதுவுமே கிடையாது. மூச்சு காற்று வந்து மனசு சொல்லி நடக்கல. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம மனதை வச்சோம்னாக்க நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து என்ன ஆகும்? நம்ம சட்டையே படுத்த மாட்டாங்க. ஏ நான் என்ன சொன்னா கேட்க மாட்டேன்றான், நான் என்ன சொன்னேன்னு அவன் பண்ண மாட்டேன்றான். நான் சொந்த பண்ண நல்லது பண்ணாலும் நல்லது சொன்னாலும் பண்ண மாட்டேன்றான். என் நல்லா சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அவன் எது அவன் அவன் இஷ்டத்துக்கு என்ன இருக்கோ அது பண்றான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேசாம சொல்ல வேண்டியது கேட்டானா ஓகே கேட்கலாம் கேட்கலாம் தெரிஞ்சு போச்சு பாய முடுக்க வேண்டியது அமைதியாக நம்ம அதுதான் இங்க நடக்கிறதுங்க. எப்ப நம்ம மூச்சு காற்று மேல மனதை கவனிக்க சொல்றோமோ மன சொல்லி மூச்சு காற்று கிரியா நடக்கல அது அது சொல்லி சொல்லலாம் முடிவு பண்ணும் சொன்னாங்க அது நடக்கல அதுமா தானப்பட்டு நடக்கிறது. அப்ப வேற என்ன இருக்கு? யோசனை பண்ணலாம் பார்க்கணும். யோசனை பண்ணா புத்தியை பயன்படுத்தி மூச்சு மேல கவனம் வைக்க சொல்றோம். மனம் எங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனதுக்கு போர் அடிச்சிருங்க. போர் அடிக்கிறது என்ன அர்த்தம்? போடிக்கிறது பார்த்து நம்ம வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணோம்னாக்கா ஏதாவது தொடர்ந்து செஞ்ச எந்த வேலையை தொடர்ந்து செஞ்சனாக்க அது மேலே மாற்றம் வேணும். அதுதான் போர் அடிக்கிறது. இல்லை எந்த காரியம் நம்ம தொடர்ந்து ஒரே காரியத்தில் ஈடுபட முடியாது. சரி மா உட்காந்தே இருந்தாக்கா எத்தனை நேரம் உட்காந்துப்பீங்க? சரி கொஞ்ச நேரம் வாக்கிங் எது மேலே வாக்கிங் பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் இப்போ திருப்பி ஓகே அப்புறம் திருப்பி நம்ம டிவி பார்க்கலாம். எத்தனை மணி டிவி பார்ப்பீங்க? சரி வேணா சாப்பிடலாம். எத்தனை மணி சாப்பிடுங்க? சரி எல்லாம் முடிச்சா படுத்துக்கலாம். எத்தனை பேரை படுத்து வைங்க? ஸோ எல்லாத்துக்கும் சமயம் இருக்கு இல்லையா? நிரந்தரமாக ஒரே காரியம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க அந்த காரியத்தில் அந்த காரியத்து மேலே நம்மளுக்கு போர் அடிச்சிடும். போர் அடிக்கிறது என்னன்னா அந்த காரியத்தில் மாறணும். உட்காந்து இருந்தாக்க போர் அடிச்சுது எந்திரிச்சு கொஞ்சம் நடந்தே இருந்தாக்க போர் அடிச்சுது மாற்றம் வேணும். திருப்பி திருப்பி உட்காந்து டிவி பாரு ஏதோ ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே மனதுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துடுச்சுங்க. மனதுக்கு கவனிச்சா இருக்கும். தான் சொல்ற பேச்சு கேட்காத ஒரு மூச்சு மேல எவ்வளவு நேரம் கவனிக்கும்? கவனிச்சு அதுக்கும் போர் அடிச்சிடும். மனதுக்கும் மாற்றம் வேணும். மனம் வந்து ரெண்டு நிலைமை இருக்க முடியும். ரெண்டே நிலைமைகள், ஒண்ணு அது கவனிக்கும், கவனிக்கதா சிந்தனை செய்யறதோ ஏதோ ஏதோ ஒண்ணுதான். ஸோ அது கவனிக்கும் இல்ல சிந்தனை செய்யும், இல்ல கவனிக்காத இல்ல சிந்தனை செய்யாது இருக்க முடியும். இப்ப என்னாச்சு? இப்ப அது கவனிச்சு போர் அடிச்சு அதுக்கு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும் என்ன அர்த்தம்? ஏதாவது யோசனை பண்ணது, யோசனை பண்ணா மூச்சு மேல தான் யோசனை பண்ணணும். எப்படி வருது எப்படி போறதுன்ட்டு. ஆனா மூச்சு காட்டுற மனசு சொல்லி நடக்கல. அப்ப கவனிச்சு போர் அடிச்சு அதுக்கு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும் என்ன பண்ணும்? கவனிக்காது இருக்க முடியும். கவனிக்காது இருக்க முடியும் என்ன அர்த்தம்? ஒரு சிந்தனையும் செய்யாது இருக்க முடியும். அவ்வளவுதான், ஒரு எண்ணமும் இல்லாத இருக்க முடியும். அதான் மூச்சு மேல் கவனம் வச்சாக்க கொஞ்சம் சீக்கிரமா எண்ணங்கள் இல்ல அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணமிட்ட அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மூச்சு மேல் கவனம் வைக்கிறோங்க. சீக்கிரமா என்னமிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முதல்ல இது துவக்கும் போது இந்த நம்முடைய இந்த செக்ஷன் துவக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கும் சமயம் கிடையாது. 24 மணி நேரத்துல எல்லாரும் ஓடு ஓடும் ஓடுறாங்க. தியானத்துக்கு கூட்டாக யாரும் வரமாட்டேன்றாங்க. அதனால ரொம்ப கம்மியான சமயத்துல அதிகமான பலன் தர்ற ஒரு அபியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பூஜை பண்ணாலும் இல்ல ஸ்தோத்திரம் பண்ணாலும் இல்ல ஜபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீங்க தியானம் பண்ணது கிடையாது. தியானம் பண்ணதா இருந்திருக்க என்னமே போய் ஆகணும். அதாவது உடல் வேலை செய்யக்கூடாது. உடல் சாந்தமாயிடணும், மனம் சாந்தமாயிடணும், புத்தி சாந்தமாயிடணும். இது மூணுமே சாந்தமா இருந்தாதான் நீங்க தியானம் என்ற நிலைமைக்கு வாசப்படுக்குள்ள அடி வைக்கிறீங்க. சோ மனதை சாந்தப்படுத்துறதுக்க வேற எந்த வேலையும் நீங்க போனாலும் மன வேலை செஞ்சே இருக்கும். மன வேலை செய்யறது என்ன அர்த்தம்? சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். மனதில் இருக்க சிந்தனைகள் யோசனைகள் கம்மி பண்றதுக்கு ரொம்ப சுலபமான ரொம்ப பவர்ஃபுல் வழி என்னன்னாக்க ரொம்ப கம்மியான சமயத்துல ரொம்ப அதிகமான சீக்கிரமா பலன் தர்ற ஒரு வழி என்னாக்க மூச்சு மேல் கவனம் தான். எப்ப மூச்சு மேல் கவனம் வைக்கிறீங்களோ மனதுக்கு போர் அடிச்சு போடுற. ஆனா மூச்சு காட்டுற மனம் சொல்லி நடக்கல. போர் அடிச்சு அது மாறணும். மாறதுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. சிந்தனை செஞ்சா மூச்சு மேல சிந்தனை செய்யும். இல்ல சும்மா அந்த மாதிரி மனம் சும்மா ஆயிடுங்க. மனம் சும்மா ஆச்சுன்னு அர்த்தம் மனம் சாந்தமாச்சு அர்த்தம். நம்ம முழிச்சுட்டு தியானம் செய்யறோம். அதாவது தூங்கலை தூங்கி தியானம் செய்யறோம். நம்ம விழிப்புணர்வு உட்காந்து தியானம் செய்யறோம்.
அந்த மாதிரி சமயத்தில் அவன் மனதை வந்து அமைதிப்படுத்திடுவோம். அப்போ உடல் சாந்தமாயிடுச்சு, மன சாந்தமாயிடுச்சு, புத்தியும் சாந்தமாயிடுச்சு, இந்த மூணுமே சாந்தமாயிடுச்சுனாக்கா அதுதான் எண்ணமிட்ட நிலைமை. அந்த நிலைமை தான் நம்மளுக்கு தேவை. மனம் வேலை பண்றதுனால என்ன அர்த்தம்? உலகத்தோடு இருப்போம். உடல் வேலை பண்றதுனால உலகத்தோடு இருப்போம். புத்தி வேலை பண்றதுனால உலகத்தோடு இருப்போம். ஸோ மனம், உடல், மனம், புத்தி மூணுமே சாந்தமாயிடுச்சுனாக்கா அப்ப நம்ம எதோடு இருப்போம்? நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல், அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அந்த ஆன்மா சக்தியோட நம்ம இருப்போங்க. ஸோ எப்ப நீங்க ஆன்மாவோடு இருக்கிறதுக்கு பழகிறீங்களோ, அபியாசம் பண்றீங்களோ, ஆன்மாவோட நீங்க எவ்வளவு சமயம் நீங்க இருப்பீங்களோ அவ்வளோ சமயம் நீங்க தியானத்துல இருக்குன்னு அர்த்தம். எண்ணமெட்டில் நம்ம எவ்வளோ சமயம் நீங்க இருப்பீங்களோ அவ்வளோ சமயம் நீங்க தியானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நிலைமை வரத்துக்கு தான் நம்ம மூச்சு மேல் கவனம்ன்றது நம்ம செலுத்துறோம். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மூச்சு மேல் கவனம் ஏன் செலுத்துறோம்? மற்ற எதுமே நீங்க செலுத்துறானோ மன வேசையும் மந்திரம் பண்ணீங்களா, ஓம் நோசைய பண்ணி போயிட்டு ஓம் நம்ம என்ன வரும், இல்லை சாய்பாபா வரும், இல்லை வெங்கடேஸ்வரமா நீங்க ரூபத்தை நீங்க கற்பனை பண்ணீங்களா வெங்கடேஸ்வரம் மாயமாயிட்டு சாய்பாபா வருவார், இல்லை பிள்ளையாரப்பா வருவார். மனதுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை. வெளிப்புறம் நடக்கிறது இல்லை வெளிப்புறம் கேட்கறது பார்த்தீங்கன்னா மனம் வந்து உடல் நிலைமை இருக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். உள்பக்கம் நடக்கிறது, உள்பக்கம் கேட்கறது பார்க்கறது அது பார்த்தா கூட அதோட கொஞ்சம் சிறந்தது தான், ஆனால் இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ரொம்ப சிறந்தது உள்ள நடக்கிற கிரியாக்களை கவனிக்கிறது. மற்ற கிரியாக்களை கவனிக்க முடியாது, சுவாச கிரியா மூச்சு எழுக்கிறோன்றத கவனிக்க முடியும். அது மேல மூச்சு மேல் கவனம் வச்சா மனதுக்கு சீக்கிரம் போர் அடிச்சுட்டு அது சும்மா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எண்ணமேற்ற நம்பிக்கை போய் சேர்ந்துருவாங்க. அதனாலதான் நம்ம மூச்சு மேல் கவனம் வைக்கணும். ஒரு வாட்டி எண்ணமேற்ற போயிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமே அப்போ அதுக்கு மேல ஒரு அனுபவங்கள் நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம நம்ம இன்னைக்கு தலைப்பு என்னன்னா மூச்சு மேல ஏன் கவனம், மூச்சு மேல மட்டும் ஏன் கவனம் வைக்கிறோம், ஏன்னாக்கா சீக்கிரமா எண்ணமேற்ற நம்பிக்கை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணமேற்ற நம்பிக்கை போய் சேர்ந்தாலும் ஆன்மீகத்துக்குள்ள நீ நுழையலாம். இன்னைக்கு கத்துக்கிற ரொம்ப இது ரொம்ப அஸ்திவாரம், அதாவது ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நமக்கு வேணும் இந்த ஜானத்துக்கு போறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய, இன்னைக்கு கத்துக்கிற நம்ம முக்கியமான அஸ்திவாரமான ஒரு விஷயம். நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு இந்த நிலைமை போறதுக்கே இது தேவை. அதுக்கு பிறகு நிறைய அனுபவங்கள் வரும், அதெல்லாம் நம்ம அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய மூச்சு மேல் கவனம் வைக்கிறதுக்கு முக்கியமான நோக்கம், லட்சியம் என்ன, நம்ம காரணம் என்னன்னாக்கா இதுதான் மாஸ்டர்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இது மாதிரி ஏன் மூச்சு மேல் கவனம் வைக்கிற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு போச்சு. நீ யாருக்காவது சொல்லலாம் இதை, அவங்க அவங்க வந்து ஏற்றுப்பாங்க, ஓ இதுதான் காரணமா ஏற்றுப்பாங்க, அவங்களும் தியானம் பயிற்சி பண்ணுவாங்க. Thank you for all masters. PMC நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.